கிருஷ்ணகிரி அருகே பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான சிவராமன் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது தந்தையும் நேற்று இரவு உயிரிழந்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் கிராமத்தில் செயல்படும் தனியார் பள்ளியில் கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை போலியாக NCC முகாம் நடந்தது. அதில் அந்த பள்ளியைச் சேர்ந்த 17 மாணவிகள் கலந்து கொண்டனர். முகாமில் பங்கேற்ற 13 வயது மாணவியை பயிற்சியாளரும் நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகியுமான சிவராமன் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இந்த சிறுமி மட்டுமல்லாது முகாமில் பங்கேற்ற 13 சிறுமிகள் பாலியல் தொந்தரவுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி சிவராமன், அவரது குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த பள்ளி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் போலீசார் கைது செய்வதற்கு முன்னதாக தலைமறைவாக இருந்த நேரத்தில் சிவராமன் எலிபேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே சிவராமனின் தந்தை அசோக்குமாரும் காலமானார். நேற்று இரவு காவேரி பட்டினத்தில் தனியார் திருமண மண்டபம் அருகே மதுபோதையில் அசோக்குமார் விழுந்து கிடந்துள்ளார். அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.